டெட் டு பேப்பர் டூ சயின்ஸ், சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் டீச்சர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த் அண்ட் ஹைஜீன் டெட் சிலபஸில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோவோட கண்டினியூஷன் இது, உடல் நலமும் சுகாதாரமும். 62வது வீடியோ சயின்ஸில் இது. நோய்கள் சாதாரணமாக செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நபருக்கு இயலாமை அல்லது அசாதாரண நிலையை ஏற்படுத்தி அதன் மூலம் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு உடல் ரீதியான மாற்றமே நோயாகும். ஸோ சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடிய ஒரு உடல் ரீதியான மாற்றம் நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். நோய் தடுப்பு மற்றும் சிகிச்சைகள் பற்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்கு அவற்றை இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம். ஒன்று தொற்று நோய்கள், மற்றும் தொற்றா நோய்கள் எனப்படும். ஸோ தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள், கீழ்கண்டவற்றில் எது தொற்று நோய், கீழ்கண்டவற்றில் எது தொற்றா நோய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது பார்த்துக்கோங்க. தொற்று நோய்கள் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஒருவரிடம் இருந்து மற்றவருக்கு எளிதில் பரவும் நோய்கள் தொற்று நோய்கள் எனப்படும். ஸோ ஒருத்தருக்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவினா அது தொற்று நோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆரோக்கியமான நபர்கள் தொற்று நோய்கள் உள்ளவரிடமிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அசுத்தமான காற்று, நீர், உணவு அல்லது வெக்டார்கள் என்று அழைக்கப்படும் நோய் கடத்திகளான பூச்சிகள் மற்றும் பிற விலங்குகள் மூலமாகவும் தொற்று நோய்கள் பரவுகின்றன. ஸோ அசுத்தமான காற்று, நீர், உணவு மூலமாக கூட தொற்று நோய் பரவுது. வெக்டார்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, அதாவது நோய் கடத்திகள், அதுக்கு பேர் வெக்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேர். பூச்சிகள் பிற விலங்குகள் மூலமாக நோய் கடத்தப்படுது இல்லைங்களா, அதுக்கு பேர் வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். வெக்டார்கள் அப்படின்னா பூச்சிகள் பிற விலங்குகள், நோய் கடத்தக்கூடிய பூச்சிகள் விலங்குகள், அது வந்து வெக்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் என்னென்னு பார்க்கலாம். காசநோய், காலரா, டைஃபாய்டு போன்ற நோய்கள் தொற்று நோய்கள் ஆகும். காசநோய், காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் தொற்று நோய். கீழ்கண்டோட்டில் எது தொற்று நோய் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காசநா, காலரா, டைஃபாய்டு இதெல்லாம் தொற்று நோய். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். கீழ்கண்டோட்டில் எது பாக்டீரியாவால் ஏற்படும் நோய்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காசநோய், காலரா, டைஃபாய்டு இதெல்லாமே பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள். இவை காற்று, நீர் மற்றும் பிற உயிரிகள் மூலம் பரவுகின்றன. ஃபஸ்ட்டு காசநோய். காசநோய் எனப்படும் டிபி மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளோ என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. ஸோ காசநோய் எந்த பாக்டீரியாவால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டிபி மைக்கோ பாக்டீரியம் டியூபர் குளே அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படுது காசநோய். காசநோய் வந்து பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இது காற்றின் மூலமும், துப்புதல், நோயுற்றவருடன் தொடர்பு மற்றும் அவர்களுடன் பொருள்களை பகிர்ந்து கொள்ளுதல் ஆகியவை மூலமாகவும் பிறருக்கு பரவுகிறது. காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் ரத்தம் மற்றும் சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை இந்நோயின் அறிகுறியாகும். ஸோ இதே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில். காய்ச்சல், எடை இழப்பு, தொடர்ந்து இருமல், சளியுடன் ரத்தம், சுவாசிப்பதில் சிரமம் ஆகியவை எந்த நோயின் அறிகுறி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. காசநோய் தடுப்பு மற்றும் சிகிச்சை. காசநோயை தடுக்கிறதுக்கான சிகிச்சை என்னன்னு பார்க்கலாம். பிசிஜி தடுப்பூசி போட்டுக்கலாம். நோயாளிகளுக்கு சிறப்பு கவனம் செலுத்தணும். டிஓடி போன்ற மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கொள்ளல். எல்லாமே மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் செய்யணும். அடுத்து இரண்டாவது காலரா. காலராவும் பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் தான். இது விப்ரியோ காலரே என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோயாகும். ஸோ விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய் தான் இந்த காலரா. இது அசுத்தமான உணவு அல்லது நீர் மூலம் பரவக்கூடியது. பெரும்பாலும் அசுத்தமான உணவு அல்லது அசுத்தமான நீர் மூலயமா இந்த காலரா பரவும். வயிற்றுப்போக்கு, தசை வலி மற்றும் வாந்தி ஆகியவை இதன் முக்கிய அறிகுறி. வயிற்றுப்போக்கு, தசை வலி, வாந்தி வர்றது இதெல்லாம் காலராவோட அறிகுறி. விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியா மூலமாக ஏற்படக்கூடிய நோய். விப்ரியோ காலரே அசுத்தமான நீரை குடிப்பதால் ஒரு காரணமாக இருக்கலாம். தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள். ஸோ சாப்பிடுவதற்கு முன் கைகளை கழுவுறது, தெருக்கள் விற்கப்படும் மூடப்படாத உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்தல், கொதித்து ஆற வைத்த குடிநீரை பருகுதல், காலராவுக்கு எதிராக தடுப்பூசி போடுதல், இதெல்லாம் வந்து காலரா ஏற்படுவதை தடுக்கிறதுக்கான ஒரு சிகிச்சை முறைகள். அடுத்தது டைஃபாய்டு. மூன்றாவது டைஃபாய்டு. சால்மோனெல்லா டைபி என்ற பாக்டீரியா மூலம் இது உருவாகிறது. ஸோ டைஃபாய்டும் பாக்டீரியா மூலமெல்லாம் உருவாகுது. சால்மோனெல்லா டைபி அப்படின்ற பாக்டீரியா மூலமாக இது உருவாகுது. அசுத்தமான உணவு மற்றும் நீர் மூலம் இது பரவுகிறது. பசியின்மை, தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண் அல்லது தடிப்புகள் மற்றும் தீவிர காய்ச்சல் ஆகியவை காய்ச்சல் இந்நோயின் அறிகுறியாகும். அதாவது வந்து டைஃபாய்டினுடைய நோய் அறிகுறி என்னென்னு பாருங்கள். பசி இல்லாமல் இருக்கிறது, தீவிர தலைவலி, அடிவயிற்றில் புண், தடிப்புகள், தீவிர காய்ச்சல், அதாவது 104 டிகிரி ஃபாரண்டீஸ்க்கும் மேலே காய்ச்சல் இருக்கிறது, இதெல்லாம் இந்த டைஃபாய்டினுடைய அறிகுறிகள். சால்மோனெல்லா டைபி அப்படின்ற அந்த பாக்டீரியா மூலம் ஏற்படுது. தடுப்பு மற்றும் சிகிச்சை முறைகள் பார்த்திங்கன்னா, கொதிக்க வைத்து ஆற வைத்த குடிநீரை பருகுதல், முறையாக கழிவு நீரை அகற்றுதல், தடுப்பூசி போட்டுக்கிறது, இதெல்லாம் இதனோட தடுப்பு சிகிச்சை முறைகள். நாக்கின் மீது வெள்ளை கோடுகள் இருக்கும், உடல் தடிப்பாக இருக்கும், விரிவடைந்த கல்லீரல் மற்றும் மண்ணீரல், குடல் புண் இருக்கும், இதெல்லாம் இதனோட அறிகுறிகள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி பார்க்கலாம் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றது கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். டெட் பேப்பர் டூ தமிழ் இலக்கணம் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் 700க்கும் மேலே இருக்கக்கூடியது. அமேசான் கிண்டலில் புக்கு இருக்குது. 6-8 இலக்கணம் அதுக்குன்னு புக்கு போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை வாங்கி படிங்க. கடைசி நேர ரிவிஷனுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி அந்த புக்கு பை பண்ணி வாங்கி படிங்க. செல்ஃபோன்லேயே நீங்கள் படிச்சிக்கலாம். அரசு வேலை பெறுவதை நமது லட்சியம் அதை அடைந்தே திருவோம். நன்றி.